பட்டுக்கோட்டை அடுத்துள்ள வளவன்புரத்தில் இந்த துயரச் சம்பவம் நடைபெற்றுள்ளது. பட்டுக்கோட்டை வளவன்புரத்தைச் சேர்ந்தவர்தான் சாந்தி, வயது 50. இவரது மகள்தான் துளசி தேவி, வயது 23. துளசிக்கு 2 பெண் குழந்தைகள், மூத்த மகளுக்கு 4 வயது, இளைய மகள் 8 மாதம். சாந்தி தனது மகளான துளசி தேவி மற்றும் பேத்திகளுடன் வளவன்புரத்தில் சகாதேவன் என்போருக்கு சொந்தமான வீட்டின் மாடிப்பகுதியில் கடந்த ஜனவரி முதல் குடியிருந்து வந்தார். இவரது வீட்டில் 2 நாய்களும் காவலுக்கு இருந்தன. இந்நிலையில்தான் நேற்று முழுவதும் இவரது வீடு வெகு நேரமாகியும் திறக்கப்படாததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் இது பற்றி கிராம நிர்வாக அலுவலருக்கு தகவலும் கொடுத்தனர். கிராம நிர்வாக அலுவலர் சுமதி கொடுத்த புகாரின் பேரில் பட்டுக்கோட்டை காவல்நிலைய ஆய்வாளரான பெரியசாமி மற்றும் போலீசார் இரவு சம்பவ இடத்திற்கு விரைந்து பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்து பார்க்கையில் 2 பெண் குழந்தைகளும் செல்லமாக வளர்த்த 2 நாய்களும் விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு துளசி தேவியும் அவரது தாயான சாந்தியும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. அந்த நால்வரின் உடல்களையும் போலீசார் கைப்பற்றி பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறுவுக்கு அனுப்பியும் வைத்தனர். அவ்விரு நாய்களின் உடல்களையும் கால்நடை மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பியும் வைத்தனர். இது பற்றி போலீசார் தரப்பில் கூறிவரவது என்னவென்றால், பட்டுக்கோட்டை சேர்ந்த சாந்தி தனது கணவரான ராஜகோபாலுடன் மன்னார்குடியில் வசித்து வந்துள்ளார். இவர்களுக்கு துளசி தேவி என்ற ஒரே ஒரு மகள்தான். இந்நிலையில்தான் துளசி தேவிக்கு திருமணமாகாத நிலையில் அவருக்கு பல இளைஞர்களுடன் தொடர்பு ஏற்பட்டது. அதன் விளைவாக ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. இந்நிலையில்தான் ராஜகோபால் ஓராண்டுக்கு முன்பு ஒரு விபத்திலும் இறந்தார். இதைத் தொடர்ந்து அங்கிருந்து வீட்டை காலி செய்துவிட்டு பட்டுக்கோட்டை நகரில் உள்ள ஒரு வீட்டில் குடியிருந்து வந்தனர். அங்கே 2வது ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. அங்கேயும் அவரது வீட்டுக்கு முன்பின் தெரியாத ஆண்கள் அடிக்கடி வந்து சென்றதால் அதிருப்தியடைந்த அக்கம்பக்கத்தினர் அது பற்றி வீட்டு உரிமையாளரிடம் புகாரும் தெரிவித்துள்ளனர். அதன் விளைவாக அங்கிருந்து வீட்டை காலி செய்து வளவன்புரத்தில் சகாதேவன் என்போருக்கு சொந்தமான வீட்டின் தரைதளத்தில் கடந்த ஜனவரி மாதம் குடிவந்தனர். இந்நிலையில்தான் அந்த வீட்டின் மாடிப்பகுதியில் குடியிருந்த ஒரு இளைஞருடன் துளசி தேவிக்கு கள்ள தொடர்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தனது குடும்பத்துடன் அந்த இளைஞன் வசித்த மாடி பகுதிக்கே குடிச்சென்று வசித்து வந்துள்ளார் துளசி தேவி. ராஜகோபால் இறந்த பிறகு சாந்தியின் இரு சகோதரர்கள், துபாயில் பணிபுரியும் சகோதரி ஆகிய மூவரும் தான் பண உதவி செய்தும் வந்துள்ளனர். இந்நிலையில்தான் துளசி தேவியின் நடத்தை சரியில்லாதால் அதற்கு அவரது தாயான சாந்தியும் துணை போனதால் கோபமடைந்த அந்த மூவருமே கடல் சில மாதங்களாகவே பண உதவி செய்வதை நிறுத்தியும் கொண்டனர். இதற்கிடையில்தான் மாடிப்பகுதியில் ஒன்றாக வசித்து வந்த அந்த இளைஞரும் ஓரிரு மாதங்களாக வருவதில்லை என தெரிகிறது. இதனால் எவ்வித வருவாயும் இன்றி வறுமையில் வாடிய துளசி தேவி மனம் வெறுத்து தனது இரு குழந்தைகளுக்கும் செல்லமாக வளர்த்த 2 நாய்களுக்கும் விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு தனது தாயுடன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.